பார்லமெண்டர் ஒருவர் அனுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலேயே சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சு இதனை அறிவித்தது. 1983 ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இடம்பெற்ற இனக்கலவரங்களினால் உயிரிழந்த, காயமடைந்த மற்றும் காணாமல் போன தமிழர்களின் எண்ணிக்கையை அவர்கள் வசித்த மாவட்டங்களின்படி தனித்தனியாக தெளிவுபடுத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சரிடம் கோரியிருந்தார். சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சருக்கு பதிலாக ஆளுங்கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் கயந்த கருணாதிலக இதற்கான பதிலை நேற்று சபையில் சமர்ப்பித்தார். அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல்களின்படி 83 ஆண்டு கலவரங்களில் மொத்தமாக 7 தமிழர்களே உயிரிழந்துள்ளதாகவும் ஒருவர் கூட காயமடையவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனக்கலவரங்கள் இடம்பெற்ற மாவட்டங்களில் அமைச்சு கொழும்பு மாவட்டத்தையும் உள்ளடக்கவில்லை. அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி பதுளை மாவட்டத்தில் 1983 ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 67 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். மாத்தறை மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி மாவட்டத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்கத்தின் இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 48 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். அதன்படி மொத்தமாக 83 ஜூலை கலவரத்தில் 7 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 118 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை 83 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்ற கலவரத்தில் பதுளை, மாத்தறை, கண்டி, கேகாலை ஆகிய மாவட்டங்களில் தமிழ் மக்கள் எவரும் கொலை செய்யப்படவில்லை என்றும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இனக்கலவரத்தில் இல்லை, அது குடும்ப கலவரம் இருக்கும். 700 பேர் சொன்னா கூட நம்ப முடியாத சம்பவம் அது. ஏனென்றால் கைதிகளிலே 83 நான் கிண்ணக்கி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து வந்த காலத்தில் ஆகவே இந்த அரசாங்கம் சும்மா பே காட்டாம இந்த 7 பேர் தான் சேர்த்துன்னு சொன்னது ஒரு பகுதியாகத்தான் உலக நாடுகள் இருக்கும். அமைச்சருக்கு சில்லிய கரும்புடன் 7 பேர் சிகாரவர் சம்பவத்தை வகுப்புகளை இணக்கிறோம்னு சொல்லுகிறார். அக்கட பே காட்டாது, எங்க உண்மையை சொல்லுங்கோ, மீண்டும் எப்படி கேட்கணும் இந்த உண்மையான விபரத்தை தெரிச்சு. இத்தனை பேர் அடையாளம் சேர்த்திருக்காரு. அப்ப நான் கொழும்புலேருந்து இருக்கேன். கொழும்பு மாவட்டத்தில ஒன்று நடக்கிறேன்னு சொல்றது முழு பூசணிக்காய் சோத்துக்கிற விஷயம் ஒரே இடத்திலேயே 83 மேற்பட்டவர்கள் நடந்திருக்கு. கொழும்பு மாவட்டத்துக்கெல்லாம் பேரு கொழும்பு மாவட்டத்தில் தான் கொலைகள் கூடு. அடையாளம் காணா எல்லாத்தையும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், அதை யாரும் மறக்கிறாரு. ஜெயில வச்சு 83 சிறை கைதிகளை கொடூரமான முறையில் கண்ணை தூண்டி எடுத்துட்டாரு. அவர் சம்மந்தப்பட்டவர்களில் இறந்தவர்கள் கண்டுபிடித்து அவருடைய அடையாளத்தையும் சொல்லி அவர்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் கொடுக்கணும் சார்.